Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. Na Shankar. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் வந்துட்டு இருக்கிற மிக்ஸி ரேஞ்சஸ் காட்டலாம். சில மிக்ஸிஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு, ஸோ தட் இப்போ அது வந்து ஸ்டாக்ல இன் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் சஃபையர் மிக்ஸி ரொம்ப நல்லா போச்சு. சஃபையர் மிக்ஸி சூப்பராக போகும் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்துட்டு ஏன் புல்லட் ஜார் இல்லை, ஏன் அதில் ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்ட்டுலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜெனித்தில் வந்து 7.0 எப்போ ஸ்டாக் வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இப்போ ஜெனித்தில் வந்து 7.0 ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்ஃபாவில் வந்துட்டு 5.0 இருக்குது, 13.0 இருக்குது, அதில் பிளாக் கலரும் இருக்குது, அதில் வந்து லாவெண்டர் கலரும் இருக்குது, இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ தட் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெனித் 7.0. இந்த ஜெனித் 7.0 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 900 வாட்ஸ் மோட்டார் வருது, காப்பர் காயில் மோட்டார் வருது, 5 இயர்ஸ் வாரண்டி ஆன் மோட்டார் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1.2 HP மோட்டரோட வரும், 5 இயர்ஸ் வாரண்டி ஆன் மோட்டார், ரெகுலராக மிச்சம் எல்லா பார்ட்ஸ்க்கும் 1 இயர் கேரண்டி வந்துடும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ISI பேஸ்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இந்த மிக்ஸி உங்களுக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இது வந்து 22,000 நோ லோட், வித்தவுட் லோடில் வந்து 22,000 முடிக்கும் ஓட்டலாம். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 900 வாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனித் 7.0. இந்த ஜெனித் 7.0ல பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. நான் ஒன்று காட்டிகிட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காட்டிகிட்ருக்கேன். இது க்ரீன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் இருக்கும். இதில் என்னென்ன ஜார்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஜார், 1.5 லிட்டர்ஸ் லிக்விடைசர் ஜார். இந்த பெரிய ஜாரில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கிற ஐட்டம்ஸு, லிக்விட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இதை அரைக்கலாம். நம்ம சஃபையர் மிக்ஸியில் நம்ம இன்றைக்கி மாவு அரைச்சி காட்டினோன்னே அப்போ ஜெனித்தில் மாவு அரைக்க முடியாதான்னு கேட்குறாங்க. ஜெனித்தில் தாராளமாக மாவு அரைக்கலாம், ஏன்னா இது வந்து 900 வாட்ஸ் மிக்ஸி. ஸோ தட் சூப்பராக மாவு அரைக்கலாம், சட்னி அரைக்கிறது, மசாலா ஐட்டம் அரைக்கிறது எல்லாமே இதில் அரைச்சிக்கலாம். ஆனால் பொடி வந்துட்டு இது பண்ண தேவையில்லை, சென்டர் ஜாரில் வந்து பொடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கும்போது ஜெனித்தில் வர்றது நல்ல அகலமான ஜார் வரும், மடித்து விட்டுருக்கோம் விளிம்பு. அதே மாதிரி உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நட்டு வரும், 304 கிரேட் பிளேட்ஸ் வந்துடும். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் ஜம்போ பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மிக்ஸி பார்த்துட்டிங்கன்னா 7.0ல் இப்போ ஒரு ஜார் இருக்குது, அப்போ மிச்சம் 6 ஜார் எங்கே? ஓகே, ஒவ்வொரு ஜாராக நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிகார்பனேட் லெட் வந்துடும், இதில் வந்துட்டு சிலிகான் கேஸ்கெட் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் காட்டுங்க, பாலிகார்பனேட் லிட் வந்துடும், சிலிகான் கேஸ்கெட் இருக்குது. ஸோ தட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, இதில் நீங்கள் வந்துட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஜார் வந்து நல்ல அகலமான ஜார் கொடுத்துருக்கோம், உள்ளே விட்டு கை விட்டு எடுக்கிறதுக்கு, நீங்கள் வந்துட்டு ட்ரிப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோ பிரேக்கர்ஸ் டெக்னாலஜியோடு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ட்ரை ஜார், இந்த ட்ரை ஜார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜார் வந்துடும். இந்த ஜார் தான் வந்துட்டு ஹீரோன்ட்டே சொல்லலாம், ஏன்னா உங்களோட எல்லா பர்பஸும் சால்வ் பண்ணுறது வந்துட்டு இந்த ஜார். இதில் வந்து தண்ணி ஊற்றும் அரைக்கலாம், தண்ணி இல்லாமையும் அரைக்கலாம், வெட்டும் அரைக்கலாம், ட்ரையும் அரைக்கலாம். எல்லாருக்கும் டாப் நாச்சாக பிடிச்ச ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெனித்தில் வந்துட்டு இந்த சென்டர் ஜார்னு சொல்லலாம். இதில் வந்து நல்ல வைடு ஓப்பன் மவுத் இருக்கும், இதில் நல்ல அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மேலே போய் நல்லா சுற்றிட்டு வந்துட்டு சூப்பராக அரைக்கும். ப்ளஸ் ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் பிளேடு தான், ஆனால் டபுள் பிளேடு வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ் பிளேட் கொடுத்துருக்கறனால வெட்டானாலும் சரி ட்ரை ஆனாலும் சரி சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி பாலிகார்பனேட் லிட்டோட வந்துடும், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சிலிகான் கேஸ்கெட்டோடு இருக்குது. ஸோ தட் திஸ் இஸ் த செகண்ட் ஜார். அப்புறம் நம்ம தேர்ட் ஜார் பார்க்கலாம். தேர்ட் ஜார் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம மல்டி ஜார், மல்டி கிரைண்ட் ஜார் இருக்கு இல்லைங்களா, நம்ம 500 வாட்ஸில் 500 ml மல்டி கிரைண்ட் ஜார். இதில் தான் நம்ம வந்து வரலி மஞ்சள் போட்டு அரைச்சி காட்டுவோம். ஸோ தட் அந்த மாதிரி சூப்பராக நல்ல டஃப்பான வரலி மஞ்சள் இருக்கிறதுலையே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது வரலி மஞ்சள் டெஸ்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். இந்த வரலி மஞ்சள் டெஸ்ட்டே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக பவுடராக நல்லா அரைச்சி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சட்னி, மசாலா ஐட்டம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக அரைச்சிடும். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பேர் வந்து 500 ml மல்டி ஜார். இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாக் டூம் லெட் வந்துடும், இதுக்கும் வந்து சிலிகான் கேஸ்கெட் இருக்குது. இது வந்து சட்னி, மசாலா ஐட்டம், பொடி பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து இதில் அரைச்சிக்கலாம். அடுத்த ஜார் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைஸ் ஜார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பைஸ் ஜார். இது 10,000-15,000 போட்டு வாங்குற மிக்ஸிலேயே கூட இந்த குட்டி ஜார் வந்து வரது கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் 4 பிளேட் இருக்குது, பேபி ஃபுட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 5 கிராம் வந்து நீங்கள் குறுமிளகு, சீரகம் அந்த மாதிரி அரைக்கிறதா இருந்தாலும் சூப்பராக அரைச்சி கொடுத்துரும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, கூகுள் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க, என்னுடைய இந்த பிரின்சஸ் இந்த ஜார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கிச்சனுக்கு போனோன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஜார். ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் ஜார்.
அடுத்த ஜார் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூசர் ஜார், நம்ம ஜூசர் ஃபில்ட்ரேஷன் ஜார். இல்லை ஃபில்ட்ரு பண்ணி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஜூஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், டைரெக்டாக நாங்கள் வந்து மாம்பழம் முலாம்பழம் மில்க் ஷேக்ஸு தயிர் சில்பறது வெண்ணெய் எடுக்கிறது பண்ணணுன்னா இந்த ஃபில்ட்ரை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1, 2, 3, 4, 5th ஜார் வருதுங்க. அடுத்த ஜார் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூஸ்டர் ஜார். இந்த பூஸ்டர் ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு நிறையா பிராண்டில் கிடையவே கிடையாதுங்க, நம்ம பிராண்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜார் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் ஷேக்ஸ்லேருந்து லெசீஸ்லேருந்து அதே மாதிரி வந்து சட்னிலேருந்து தொக்குலேருந்து எல்லாமே பண்ணலாம். ட்ரை ஐட்டம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வறுத்து போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் போட்டு வறுத்து பொடி பண்ணுறதும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 350 ml ஜார் ஒன்று, 600 ml ஜார் ஒன்று. அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு உங்களுக்கு கிரைண்ட் அண்ட் ஸ்டோர் லிட்ஸ் ரெண்டு லிட்ஸ் வந்துடும். ஸோ தட் இதுதான் நம்ம ஜெனித் மிக்சியோட 7.0. இந்த ஜெனித் மிக்சியோட 7.0 வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு MRP வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9500ங்க மார்க்கெட் ரீட்டைல் ப்ரைஸ். ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபர் போக உங்களுக்கு 6000 வருதுங்க. 6000 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7 varieties ஆஃப் ஜார்ஸ். நீங்கள் வேறு ஜார்ஸ்க்கு தேவை அலைய தேவையே கிடையாது. இந்த ஒரு மிக்சி வாங்கிட்டிங்கன்னா 7 jars வந்துடும். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 9500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 5999 rupees. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே 300 rupees ஷிப்பிங் வரும். அதர் ஸ்டேட்ஸ் வந்து மினிமம் 400, டிபெண்ட்ஸ் ஆன் த பின்கோடு வருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜெனித் மிக்சியோட 7.0. இது வந்து க்ரீன் கலர் அண்ட் ஆஷ் கிரே காம்பினேஷனுங்க, சரிங்களா. இதுலேயே சேம் அப்படியே இதே மாதிரி தான் வரும். இதே 900 watts வாட்டர் சேம் இதே மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராணி பிங்க். ஸோ தட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராணி பிங்க் மிக்ஸியில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இது மூணும் காமனாக தாங்க இருக்கும், பிளாக் கலர் அண்டு பாலிகார்பனேட்டுங்கனால காமனாக இருக்கும். நம்ம இப்போ ராணி பிங்க் கலர் மிக்ஸி வந்துட்டு அது பிளாக் கலர் காம்பினேஷனில் வரும். அது எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அந்த சைடு இருக்குமா? நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய ஜெனித் 7.0 ராணி பிங்க் கலர் மிக்ஸி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் நம்ம அதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணமோ சேம் இது தான். கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் மாறும். உங்களுக்கு வந்து கைப்பிடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ராணி பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. பாருங்கள், மற்றபடி வேறு எவ்ரி திங் இஸ் த சேமுங்க. ஸோ தட் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சேம் ப்ரைஸில் தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 9500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 6000 வருதுங்க. 300 rupees வித்தின் தமிழ்நாடு, 400 rupees மினிமம் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பின்கோடுங்க. ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி ஆன் மோட்டர் வந்துருங்க. இது வந்து ஜெனித் 7.0ங்க. இந்த மிக்ஸி யாரெல்லாம் சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜார்ஸ் வேணும், ஆனால் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபுட் ப்ராசஸரெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ தட் திஸ் இஸ் ஜெனித் 7.0. இப்போ இந்த ரெண்டு மிக்ஸிலையும் பார்த்துட்டிங்கன்னா 50-50 pieces நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஸோ தட் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போனிட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ அடுத்த மிக்ஸி பார்த்துட்டிங்கன்னா சஃபையர். நம்ம சஃபையர் மாடல் மிக்ஸி வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணவங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 1000 watts இந்த 1000 watts பார்த்துட்டிங்கன்னா சஃபையர் ப்ளூ கலரில் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வீட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு சின்னதாக வந்து நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம், ஒரு சின்ன டிஃபன் சென்டர் வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஜார்ஸ் கொடுங்கம்மா. இதுக்கு நாங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், இட்லி கடை வச்சுருக்கோம், மெஸ் மாதிரி வச்சுருக்கோம். அப்படிங்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மிக்ஸி தாராளமாக நீங்கள் வந்து ஆப் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய பெரிய பெரிய ஜார்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் திஸ் மிக்ஸி. இது வந்து 1.8 liters ஜார் வருது. இந்த மிக்ஸியும் பார்த்துட்டிங்கன்னா சேம் 9500ங்க, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 6000 வருது. ஆனால் இதில் ரெண்டு ஜார் கம்மியாகும். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 1000 watts கெப்பாசிட்டி இருக்கிறனால, மோட்டர் கெப்பாசிட்டி 1000 watts. அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜார் வந்து 1.8 liters ஜார், பெரிய ஜார் வந்துடும். இந்த ஜார் பார்த்துட்டிங்கன்னா 1.5 liters வந்துடும். இந்த சட்னி பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடியோடு இருக்கும், 5.5 liters ஜார், சாரி 550 ml ஜார் வருங்க. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்பைஸ் ஜார் வந்துடும், சேம் ஜூசர் ஃபில்ட்ரேஷன் ஜாரோட இருக்குங்க. ஸோ தட் இதுதான் நம்ம சஃபையர் 5.0ங்க. இது 9500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 6000ங்க, 5 years மோட்டார் வாரண்டியோட வருதுங்க. 100% காப்பர் காயிலுங்க, 1.3 HP மோட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 1000 watts மோட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்ஃபா மிக்ஸி நம்ம பார்க்கலாங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து சஃபையர் வாங்கியிருந்தவங்க நமக்கு வந்து கிரைண்டிங் டெஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தட் ஹியர் இஸ் த கிரைண்டிங் டெஸ்ட். பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஜார் எடுத்திருக்கோம்.
நம்ம மல்டிபாட் ஜார் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த மல்டிபாட் ஜாரில் வந்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி காட்ட போகிறோம் எட மிஷின் எடுங்க அந்த எட மிஷின் எடுத்து கொடுங்க பாருங்கள் நம்ம விரலி மஞ்சள் இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்பயுமே விரலி மஞ்சள் எடுக்கும்போது இந்த மாதிரி காம்பு இருக்கிறது மட்டும் கிள்ளி போடணுங்க யூ ஹவ் டு கட் திஸ் இல்லைன்னா அது பிளேடில் போய் லாக் ஆகிடுங்க ஓகே மற்றபடி இது திஸ் இஸ் ஃபைன் மேக்ஸிமம் நிறையா காம்பு இல்லை இதில் ஓகே நம்ம இது டேர் பண்ணியாச்சுங்க இப்போ வரலி மஞ்சள் எடுத்துருக்கோம் வரலி மஞ்சள் 50 கிராம்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து 70 கிராம்ஸ் போட போகிறோம் நம்ம 70 கிராம்ஸ் போட்டுடலாம் நீங்கள் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ சேம் வந்து நம்ம ஜெனித்துலேயும் வருவங்க அல்ஃபா மிக்சிலையும் வருவங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஓகே இட்ஸ் ஆஃப் 71 கிராம்ஸுங்க டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 71 கிராம்ஸ் இருக்குங்க நம்ம இப்போ இந்த 71 கிராம்ஸ் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து கிரைண்டிங் டேஸ்ட் கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜார் தாங்க எடுத்திருக்கோம் இந்த ஜார் பார்த்துட்டிங்கன்னா 550 ml ஜார் இது வந்து மிக்சி சட்னி போட்டுன்னு நம்ம சொல்லுவோம் கைப்பிடியோடு இருக்குங்க இதில் எத்தனை பேர் பார்க்குறாங்க ஓகே ஹாய் டு ஆல் 177 மெம்பர்ஸ் இப்போ இதில் வந்துட்டு நம்ம விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா இந்த விரலி மஞ்சள் நம்ம போடுறோம் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணுறோங்க மூடி மட்டும் வேறு மூடி எடுத்துக்கலாமா நம்ம நார்மல் மூடி அங்கே இருக்கல ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜாருடைய மூடி மட்டும் எடுத்து கொடுங்க ஓகே இது ஏற்கனவே நான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த இதை எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்ச்சஸ் பண்ணிக்கிறேங்க நான் 2 3 4 5 இன்ச்சஸ் பண்ணிட்டேங்க 5 இன்ச்சஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம் ஆ ஓகே இப்போ வந்து டைம் செட் பண்ணலாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன் மினிட் கிரைண்டிங் டெஸ்ட்டுங்க இது ஒன் மினிட்ல வந்துட்டு எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் பாருங்க ஓப்பன் பண்ணுறோம் வாவ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க விரலி மஞ்சள் இங்கே பார்த்துட்டிங்களா இந்த நைஸ் பாருங்க இந்த ஃபைனஸ் பாருங்க இந்த பவுடர் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு நான் இந்த கிளாஸ் பவுலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க ஒரே இடத்துல கூட உங்களுக்கு ஒரு பீஸ் கூட இருக்கலை ஒன் மினிட் இந்த ஒன் மினிட்ல விரலி மஞ்சள் நீங்கள் இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வீட்லேயே செஞ்சுக்கலாம் டர்மரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்லேயே பொடி பண்ணுறதெல்லாம் வீட்லேயே வந்துட்டு பொடி பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம விரலி மஞ்சள் இனிமேல் வந்துட்டு வாங்க தேவையில்லை நம்ம வந்து கூல் பண்ணுறது மஞ்சள் வாங்க தேவையில்லை விரலி மஞ்சள் வாங்கணும் ஆக்சுவலி விரலி மஞ்சள் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு பவுடர் பண்ண முடியும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கும்னு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் திஸ் இஸ் த லைவ் டேஸ்ட் ஆஃப் கிரைண்டிங் டர்மரிக்குங்க டர்மரிக்கு பக்கத்தில் இது எடுத்து இந்தாங்க அதை கீழே வைங்க இது எடுத்து இப்படி நைஸ் பண்ணி காட்டுங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க இந்த விரலில் எடுத்துகிட்டு நைஸ் பண்ணி காட்டுங்க
இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அது எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு அப்போ தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக நைஸாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 70 grams வந்துட்டு உங்களுக்கு 1 minute ஆயிருக்குங்க. ஸோ தட் இனிமேல் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விரலி மஞ்சளை வாங்கிட்டு நீங்கள் வந்து மஞ்சத்தூளை வந்து நீங்களே வீட்டில் தாராளமாக செஞ்சுக்கலாங்க. ஸோ தட் திஸ் இஸ் சஃபயர் 5.0ங்க. 9500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 வருது. 300 rupees தமிழ்நாடுக்குள்ளே ஷிப்பிங், அவுட் சைட் தமிழ்நாடு 400 rupees ஷிப்பிங் சார்ஜஸுங்க. ஓகே, நம்ம இதை எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து நம்ம அல்ஃபா 5.0 கேட்டிங்க. அல்ஃபா 5.0 மறுபடியும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அல்ஃபா 5.0ல் பிளாக்கும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம், லாவெண்டரும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அல்ஃபா 13.0ல் லாவெண்டரும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக்கும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ அல்ஃபாவில் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லாவெண்டர் இருக்குங்க, அடுத்தது பிளாக் எடுத்து கொடுங்கம்மா. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாவெண்டர் பார்த்துடலாம். இந்த லாவெண்டர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அல்ஃபா மிக்சி வந்து சேம் கிட்டத்தட்ட ஜெனித் மிக்சியோட ரிப்ளிக்காவாக தான் இருக்கும். இங்கே வந்து டயாமீட்டர் வந்து சின்னதாக இருக்குங்க. இங்கே டயாமீட்டர் சின்னதாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாக் ஜார்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஜார்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் இது சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஜாருக்கும் கைப்பிடி வந்துடும், சென்டர் ஜாருக்கும் நடு ஜாருக்கும் சாரி சட்னி பாட்க்கும் கைப்பிடி வந்துடும், சென்டர் ஜாருக்கும் கைப்பிடி வந்துடும், தப்பாக சொல்கிறேன்னோ லாக் வந்துடும். ஓகே ஐம் சாரி, சட்னி ஜாருக்கும் லாக் சிஸ்டம் வந்துடும், சென்டர் ஜாருக்கும் லாக் சிஸ்டம் வந்துடும், பெரிய ஜாருக்கும் லாக் சிஸ்டம் வந்துடும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்னி ஜாரும் இருக்குது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புல்லட் ஜார் இருக்குதுங்க. இதில் புல்லட் ஜார் வரும், அதுக்கு மேட்சிங் லிட்டோட வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அல்ஃபா 5.0ங்க. இந்த மிக்சியோட காஸ்ட் வந்து 4888 rupees வருதுங்க. சேம் 900 watts மோட்டர் வருங்க, அதாவது 1.2 HP மோட்டார், காப்பர் காயில். இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மாடலுங்க. நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மூணு ஜாருக்கு வந்து அந்த மாதிரி வரும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சட்னி பாட் வந்து பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்பைஸ் ஜார். இது எல்லாமே சேர்த்து 4888ங்க. ப்ளஸ் ஷிப்பிங் 300 வருங்க தமிழ்நாடுக்குள்ளே. அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 400 rupees இருக்குங்க. இது வந்து பார்க்கும்போது அல்ஃபா 5.0 லாவெண்டர் கலர். இதுலேயே வந்து பிளாக் கலர் இருக்குங்க. இந்த பிளாக் கலர் நான் இப்போ காட்டுறேன். இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலர் சேம், இது பிளாக் கலர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் இதுலேயும் 50-50 pieces இருக்குது. நிறைய பேர் லாவெண்டர் பிடிச்சிருக்குன்றாங்க, நிறைய பேருக்கு பிளாக் பிடிச்சிருக்குன்றாங்க. இங்கே கிரைனட் பிளாக்காக இருக்குது, எங்களோட இன்டீரியர் ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் போகிறாங்க. எங்களுக்கு வைப்ரண்ட்டான கலர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு லாவெண்டர் கலர் மிக்சிக்கு போகிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் வேணுமோ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனும் இருக்குது, அதே மாதிரி லாவெண்டர் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லையும் இருக்குங்க. சேம் ஜார்ஸ் இதில் வந்துருங்க. ஜார் கைப்பிடி மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருங்க. இந்த பிளாக் சீரீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரோம் பிளேட்டிங் வருங்க மேலே. இதில் வந்து லாவெண்டர் கலர் வர மாதிரி இல்லை குரோம் பிளேட்டிங் வரும், கீழே இங்கே ஒயிட் வர மாதிரி இங்கே வந்து பிளாக் வருங்க. ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்ஃபா 5.0ங்க. இது ரெண்டுமே ஒரே காஸ்ட் தாங்க வருது, 4888 rupees. 300 rupees ஷிப்பிங் சார்ஜஸ் வித்தின் தமிழ்நாடு அண்ட் 400 ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இந்த மிக்சி ஜார்ஸோட போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது வாங்கிக்கலாங்க. இல்லை எங்களுக்கு ஃபுட் ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃபுட் ப்ராசஸரோட வாங்கலாம். ஃபுட் ப்ராசஸர் பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயும் கிடையாது. 13 attachments லாக்கிங் சிஸ்டத்தோட காப்பர் காயிலோட வெறும் 7222 rupees. நம்ம பிராண்டில் மட்டும்தான் இருக்குது இவ்வளோ நல்ல குவாலிட்டி. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 attachments இருக்குங்க. ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட்ஸ் 7 attachments வந்துடும். டோட்டலாக வந்து பார்க்கும்போது 13.0ங்க. அல்ஃபா 13.0 7222 rupees. தமிழ்நாடுக்குள்ளே ஷிப்பிங் சார்ஜஸ் 300, அவுட் சைட் தமிழ்நாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 400 rupees ப்ளஸ் வருங்க. ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்ஃபா 5.0. இப்போ இதோட வந்து நமக்கு 7.0 ஃபுட் 7-in-1 ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட் வந்துடுங்க. அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வரும்போது இட் இஸ் கால்ட் அஸ் 13.0ங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் பவுல் யூனிட்டுங்க. இதில் தான் ஃபுட் ப்ராசஸர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அட்டாச்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து விஸ்க் வந்துடுங்க, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, நீங்கள் வந்துட்டு க்ரீம் சர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துடும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிங் பிளேட் இருக்குங்க. இந்த சாப்பிங் பிளேடில் மட்டன் சிக்கன் கைமாக்கெல்லாம் சாப் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணிக்கலாம், ஆனியன் ரைத்தாஸ்க்கெல்லாம் சாப் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோஸ் அதே மாதிரி கேபேஜ் இந்த மாதிரி எல்லாமே சாப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸரில் அடுத்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஆட்டாணிடுறேங்க.
இல்லை சப்பாத்தி மாவு தாராளமாக சூப்பராக பெசிச்சிக்கலாங்க. 50 கிராம்ஸ்லேருந்து 350 கிராம்ஸ் முடிக்கும் நீங்கள் சப்பாத்தி மாவு பெசிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு பெசையும் போது அந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குங்க. எந்த அளவுக்கு மாவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு மெஷரிங் கப்போடு வந்துடும் உங்களுக்கு இது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து காமனான உங்களுக்கு இது வந்து இது சென்ட்ரு ஷாஃப்ட்டுங்க. இது போட்டுட்டிங்கனாவே 7-in-1 அட்டாச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பிளேடு வருதுன்னு பார்க்கும்போது ஃபிங்கர் சிப்ஸ் பிளேடு வருங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேட்டிங் பிளேடு ஒன்று இருக்குங்க. கிரேட்டிங் பிளேடு ஒன்று வந்துடுங்க. அப்புறம் ஸ்லைசிங் பிளேடு ஒன்று வந்துடும். இந்த ஸ்லைசிங் பிளேடு ஒன்று வந்துடும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜுலின் பிளேடு இருக்குங்க. இந்த ஜுலின் பிளேடு இது எல்லாமே சேர்த்து வந்து 13.0ங்க. அட்டாச்மெண்ட்ஸ் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது 13.0 ப்ளஸ் வந்து ஒரு ஜூசர் ஃபில்ட்ரேஷன் ஜார். இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸோடு சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே இல்லாத ப்ரைஸுங்க 7,222 தாங்க. 13 அட்டாச்மெண்ட்ஸுங்க, வேறு எந்த ப்ராண்ட்லேயும் கிடையாதுங்க. வேறு எல்லாமே இன்றைக்கி 9,000 அபவ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கஸ்டமர்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் 7,222 13 அட்டாச்மெண்ட்ஸோடு கொடுத்துட்ருக்கோம். சேம் காம்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கப்லர்ஸ் வந்துடுங்க இந்த மாடலில், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஸ்கெட்ஸ் இருக்குது. அடுத்து சேம் 13.0 அல்ஃபாவில் வந்துட்டு பிளாக் கலர் காம்பினேஷனும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ தட் லாவெண்டர் வேணுங்கிறவங்க லாவெண்டர் சூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் வேணும் அப்படிங்கிறவங்க பிளாக் கலரும் சூஸ் பண்ணிக்கலாங்க. சேம் ப்ரைஸ் தாங்க வருது, 7,222 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். இதுதாங்க நம்ம மிக்ஸி. இப்போ அவைலபிளாக இருக்கிற மிக்ஸிஸ் எல்லாமே, இது எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சுனாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே 50-50 பீசஸ் இருக்குங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட், டெய்லியுமே ஒரு வீடியோவில் சொல்ல சொல்லியிருக்காங்க, இது ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுருக்கோங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும், உடையாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கீப் ட்ரை அப்வர்ட் பொசிஷனில் வைக்கணும், இதில் மெதிக்கக்கூடாதுன்ட்டு எல்லாமே போட்டிருக்கோம், கண்ணாடி பொருள்னு போட்டிருக்கோங்க. அதே ஸ்டிக்கரில் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோவும் நாங்கள் இப்போ போட்டிருக்கோங்க. இனிமேல் 50 ரூபா பொருள் ஆனாலும் சரி, இல்லை 10,000 ரூபா பொருள் ஆனாலும் சரி, தயவு செஞ்சு எங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அன்பாக்சிங் வீடியோ எடுத்துருங்க. இன்கேஸ் ஏதாச்சும் உடஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஸோ தட் எங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளமோ அது உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் இது வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட், 1000 வாட்ஸ், 900 வாட்ஸ், காப்பர் காயில், எல்லாமே ஹெவி டியூட்டி பார்ட்ஸோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மிக்ஸி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே, இது எல்லா மிக்ஸிஸும் பார்த்துட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. எந்த மிக்ஸி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கைண்ட் நோட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த டேக் போட்டிருப்போம் இல்லையா, அதை கட் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும். கட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணும் போதுலேருந்து அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொரியர் சைட்லேருந்து எங்களுக்கு ப்ரெஷருங்க, எங்களுக்கு எதுவும் கிடையாது. கொரியர் சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ தாட்டி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ தட் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு எடுத்து அமுச்சிட்டும் இருக்கீங்க நிறைய பேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோயிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேட் இன் இண்டியா மிக்ஸி, நம்ம மிக்ஸி, நம்ம மீனாட்சி மீனாட்சி மிக்ஸி, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைவில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கணும் நீங்கன்னா மீனாட்சி மீனாட்சி டவுன் ஃபர்ஸ்ட் கிரகம் கடைக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சிம்னி வேர்ல்டுக்கும் வரலாம். அப்படி இல்லைனிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தட் சூப்பரான டஃப் கிரைண்டிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணல நம்ம மீனாட்சி மீனாட்சி மிக்ஸா கிரைண்டர். இந்த வீடியோ கட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனாட்சி மீனாட்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆலுங்கிற பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ தட் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அண்டில் தன், திஸ் இஸ் சங்கர் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை அண்ட் குட் நைட்.